பசிக்கும் போது நட்ஸ் எடுத்துங்களேன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது என் பேஷண்ட்ஸ் நிறைய பேர், ஏன் டாக்டர் கொலஸ்ட்ரால் ஏறிடாதா, எனக்கு ஏற்கனவே கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்கிறது உண்டு. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு நட்ஸ் எடுத்துக்கலாமா கூடாதா, எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் மனித நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். நட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன். நட்ஸ்னா என்ன? பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கிரவுண்ட் நட்ஸு, இல்லை அக்ரூட்டு, இதெல்லாம் சேர்ந்த அந்த நட்ஸ் வகைகளெல்லாம் சேர்ந்தது தான் விதைகள். அப்படியெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நட்ஸுன்னு நம்ம சொல்கிறது உண்டு. இந்த பருப்பு வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த எல்லா விதமான பருப்புகளும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதில் முதல் கேள்வி, இதை சாப்பிடும் பொழுது கொலஸ்ட்ரால் ஏறிடாதான்னு கேட்டால், ஆக்சுவலாக ஏறிடாது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைண்டிங் என்னென்னா, எல்லா பருப்புகளையும் உதாரணத்துக்கு வந்து கிரவுண்ட் நட்ஸ் ஆகட்டும், பாதாம் ஆகட்டும், குறிப்பாக முந்திரி ஆகட்டும், இது எல்லாமே வந்து கொலஸ்ட்ரால் ஜீரோ. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஜீரோ கொலஸ்ட்ரால், அதில் கொலஸ்ட்ராலே சுத்தமாக கிடையாது. அதில் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிறத ஒரு பக்கம் விடுங்க, இந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிடும் பொழுது நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்ல போகிற HDL கொலஸ்ட்ரால் அதிகமாகும், அதாவது நல்ல கொழுப்பினி அது அதிகமாகும். கெட்ட கொழுப்புலாம் அதிகமாக போகிறதுல குட் கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணுற தன்மை இந்த நட்ஸுக்குள்ளது, அதனால் கொலஸ்ட்ராலை அதிகம் பண்ணாது. நம்பர் டூ, வெயிட் ஏறுமா? வெயிட் ஏறுமான்னு கேட்டால் ஏறாது. சி, அதில் நீங்கள் என்ன பேலன்ஸ்டு டயட் எப்போவுமே இருந்தால் வெயிட் ஏற போகிறது கிடையாது. நம்ம ஃபுல்லாக மற்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நட்ஸ் அதுக்கப்புறம் சாப்பிடும் பொழுது வெயிட் ஏறிட்டால் கடைசியில் வெயிட் நட்ஸ் சாப்பிட்டு ஏறிடுச்சுன்னு அதை சொல்ல முடியாது. நட்ஸை பொறுத்த அளவில் பொதுவாக என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அதில் செட்டைட்டி கொடுக்கும் தன்மை அதிகம், அதாவது இடைப்பட்ட நேரங்கள், காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுக்கு இந்த இடைப்பட்ட நேரத்தில் நட்ஸ் சாப்பிடும்போது பசிக்கும்போது பசி கம்மியாக எடுக்கும். ஏன்னா அதில் ஃபைபர் குவான்டிட்டி கண்டென்ட்டும் ப்ரோட்டீன் ஃபேட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கனால அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு ஸ்லோவாக ஜீரணமாகும் பொழுது ஜீரணத்தன்மை அந்த நட்ஸுக்கு ஜீரணமாகறதுக்கு ஸ்லோவாக உடம்பு டைம் எடுத்துக்கும். ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் கம்மி, ப்ரோட்டீனும் ஃபேட்டும் அதிகம், ஹெல்த்தி ஃபேட்டும் அதிகம். ஸோ அதனால் எல்லா நட்ஸுமே ஜீரணம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் ஃபுட்டு, இதனால் அதனால் ஜாஸ்தி பசிக்காது. அந்த கணக்குப்படி பார்க்கும் பொழுது பசி கம்மியாக எடுக்கும் பொழுது, நம்ம கம்மியாக உணவு உட்கொள்ளும் பொழுது நம்ம வெயிட் குறையுமோ ஒழிய கூடாது. ஸோ அதனால் நட்ஸுக்கு இந்த வெயிட் குறைக்கும் தன்மையும் உள்ளது. அடுத்ததாக இதை இந்த நட்ஸு சாப்பிடும் பொழுது வேறு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தாக்கா, எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணுறது, புரதச்சத்து உடம்பு கிடைக்கிறது, அப்புறம் சில விட்டமின்ஸ் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, இரும்பு சத்து, கால்சியம் சத்து போன்ற சத்துக்கள். இப்படி இந்த நட்ஸு எல்லாத்துக்குமே வந்து பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. மலச்சிக்கலை தவிர்க்க வைப்பதுக்கு ஆன பெனிஃபிட்ஸும் கூட நட்ஸில் இருக்குது, எல்லா விதமான நட்ஸ்லேயுமே இருக்குது. சரி, எப்போ நட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா, ஆக்சுவலாக வந்து ஒரு நாளில் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். காலை, மதியம், இரவு, ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் கிடையாது நட்ஸு சாப்பிட்றதுக்கு. ஃப்ரூட்ஸ் மாதிரி, நான் ஃப்ரூட்ஸுக்கு தான் சில ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கோ ஒழிய நட்ஸு சாப்பிட்றதுக்கு ஸ்பெசிஃபிக் டைம் எதுவுமே கிடையாது. அப்போது சிறந்த நேரம் எதுன்னா, இந்த காலையில் எழுந்திரிச்சு டீ கூட பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு பதிலாக நட்ஸ் எடுத்துக்கலாம். காலையில் டீ கூட பிஸ்கட் சாப்பிட்டா எப்படி சுகர் ஏறத்தான் போகுது. ஸோ அந்த டீ கூட பிஸ்கட்ஸ் சாப்பிட்றத தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக நட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது நம்பர் ஒன் இடம். இன்னொரு இடம், மிட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுப்பட்ட டைமில், இந்த டைம்லேயும் நட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பசி அவாய்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஈவினிங் டீ கூட, எப்போல்லாம் டீ சாப்பிட்றோமோ அப்போல்லாம் வந்து டீ கூட கண்டது கடியதை குறிக்கிறதுக்கு நட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நட்ஸ் எடுத்துகிட்டா எவ்வளோ எடுத்துக்கலாம், என்ன குவான்டிட்டி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அதுக்காக கண்டபடிக்கு சாப்பிட முடியாதுல்ல. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது. அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சுகர் ஏறாதுன்னு ஒன்று. அதை விட முக்கியமாக இன்னொரு சமாச்சாரம் இருக்குது, கிளைசிமிக் லோடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளைசிமிக் லோடுங்கிறது என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கார் எடுத்துக்கும், ஒரு கார் வந்து டாப் ஸ்பீட் என்ன அப்படின்னா அது ஒன்று இருக்கும், எவ்வளோ தூரம் ஒரு லிட்டர் பெட்ரோலில் ட்ராவல் பண்ணணும்னா அது ஒன்று இருக்கும்ல. அந்த மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது எவ்வளோ வேகமாக சுகர் ஏறுதுங்கிற கணக்கு, கிளைசிமிக் லோடுங்கிறது வந்து எந்த அளவு சுகர் ஏறுதுங்கிற ஒரு கணக்கு. இந்த டிஃப்ரென்ஸுக்காக புரியறக்கா சொல்கிறேன். ஸோ அப்படி நட்ஸில் ஓரளவுக்கு கிளைசிமிக் லோடு மீடியமான அளவில் தான் இருக்குது, ரொம்ப ஹெவி கிளைசிமிக் லோடு இருக்குது, ஏன்னா அதில் புரதச்சத்து இதுவும் நல்லா இருக்கனால தைரியமாக நட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிற அளவு எவ்வளோனா ஒரு ஹேண்ட்ஃபுல், கையளவு, கை டப்பாக்குள்ளிட்டு எடுக்கும்போது ஒரு எவ்வளோ வருதோ கணக்கு பார்த்து எடுக்க வேண்டிய, தோராயமாக ஒரு 20 பாதாம் பருப்பு வரும், ஒரு 15 முந்திரி பருப்பு வரும், இல்லை கிரவுண்ட் நட்ஸ்னா ஒரு கையை ஒரு கப் அளவு வரும். ஒரு பொட்டலம் கட்டி கொடுப்பான் இல்லையா, ரோட்டில் விற்கிற தள்ளுவண்டியில் வந்து பொட்டலம் வெட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அளவு வரும். இதுதான் வந்து நட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு குவான்டிட்டி. காலை, மதியம், இரவு, இது எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இதில் பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடிங் மலச்சிக்கலத்தை கூட எல்லாத்தையும் சரி பண்ணும். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் கவனிங்க, இந்த நட்ஸ் எடுத்துக்கிறதுல எந்த குற்றமும் இல்லைனாலும் பி ஷியூர் யூ டோன்ட் பை சால்டட் நட்ஸ்.
சால்ட் ரைட்ஸ் பொதுவாக ருசியை அதிகம் பண்ணுவதற்காக பேக் பண்ணப்பட்ட அனைத்து நட்ஸுமே என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் பிராண்டட் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கட்டும் இல்லை தள்ளுவண்டிக்காரங்களுமே ஆகட்டும், உப்பு சேர்ப்பாங்க, உப்பில் வறுப்பாங்க. அந்த உப்பு சேர்த்தும் போது நிறைய நிறைய வாய் கேட்கும் சாப்பிடு சாப்பிடுன்னு, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். சால்ட்டட் நட்ஸ் எடுத்துக்கூடாது, அன்சால்ட்டட் ரோஸ்டட் நட்ஸ் தான் எடுத்துக்கணும். நான் நடுக்கல் எடுத்துக்கிறாங்கிற பேரில் மசாலாக்களில் வறுத்ததை எடுத்தோம்னா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, அப்படி எடுக்கக்கூடாது. சாதாரணமாக நடுக்கல் எடுக்கணும்னா வேக வைத்த நடுக்கல்லையாக இருந்தாலும் வானொலியில் வறுத்த நடுக்கல்லையாக இருந்தாலும் ரெண்டுமே ஓகே தான், ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் நாட் சால்ட்டட். அதே மாதிரி தான் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நல்ல நெய்யில் போட்டு உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நெய்யில் வறுக்கிறதுல குற்றம் இல்லை, ஆனால் உப்பு சேர்த்தக்கூடாதுங்கிறது அங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட். நட்ஸு இந்த மாதிரியான டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சம்மரைஸ் பண்ணணுன்னா ரொம்ப நல்லது தான். எதிர்ப்பு சத்துலேருந்து மலச்சிக்கல்லேருந்து ரிலீவ் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி புரதம் நிறையா இருக்கனால ஹெல்த்துக்கு நல்லது, அயன் கால்சியம் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்படி எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கனால அது தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். வெயிட் அதிகம் பண்ணாது, கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணாது. எல்லாத்த விட முக்கியமாக ஒரு சில அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது, அது வந்து நம்மளோட பிபியை கூட கொஞ்சம் கம்மி பண்ணுற தன்மை நட்ஸு கூட உண்டு அப்படிங்கிறது சில அறிவியல் ஆராய்ச்சிகளும் சொல்லுது. இப்படியாகத்தானே கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் நட்ஸு தாராளமாக எடுத்துக்கலாம். இதுதான் நான் நீங்கள் சொல்ல விரும்பின வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெட்டில் அடிங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ண முற்படுறேன். நன்றி, வாழ்க நலம்.